நம்ம நியூஸ் தமிழா சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரே நாளில் சளி, ஜலதோஷம், அப்புறம் இருமல், நெஞ்சு சளி, இது எல்லாமே வந்து குணமாகும். இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு பொருள் தான். இந்த நாலு இதை வச்சு வந்து நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா சளியும் வந்து ஒரே நாளில் வந்து உங்களுக்கு குணமாயிடும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தேவையானது வந்து வெத்தலை. இந்த வெத்தலையை வந்து ஒரு மூணு வெத்தலையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, இஞ்சி, இந்த நாலு பொருள் இருந்தாலே இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து எப்படி செய்கிறதுனா, ஒரு மூணு வெத்தலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது சின்ன சின்னதாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி வந்து எடுத்துக்கணும். அதை வந்து இஞ்சியை தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக வந்து நசுக்கி அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கணும். மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூனு எடுத்துக்கணும். இதை நாலுத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதித்த உடனே இந்த நாலு இதையும் வந்து அதில் போட்டுருங்க. இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவு நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து இந்த ஒரு கிளாஸ் இதை வந்து குடிச்சிங்கனாலே உங்கள் உடம்புல இருக்க சளி எல்லாமே வந்து வெளியேறிடும். இந்த கஷாயத்தை பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தவிர இது எல்லாருமே வந்து குடிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸு மற்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நியூஸ் தமிழா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.